சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எதுக்கு இவ்வளவு பதட்டம்? பதட்டப்படாதே, ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் முதல் முதல் அது பதட்டப்படாதே, அது ஓடி ஓடி போய் யாரிடமும் சொல்லாதே. ஒரு பிரச்சனை வந்தால் அது எப்படி தீர்க்கலாம் என்பதை மட்டும் யோசி, எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு அல்லவா? நிச்சயமாகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. உன்னுடைய வாழ்வில் இப்பொழுது வந்து கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டிப்பாகவே உண்டு. அதனால் பதட்டப்பட்டு அப்படியே உன்னுடைய வாழ்க்கையையே விட்டதாக நினைத்து கவலைப்படாமல், நிச்சயமாக வாழ்வில் நாம் இதை கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நிச்சய் நிச்சயம் உன் வாழ்வில் சத்தியமாக சொல்கிறேன், நீ பதட்டம் இல்லாமல் பொறுமையாக இருந்தாலே போதும், உன் வாழ்வில் நீ தேடியது, நீ உன்னை தேடி வந்த பிரச்சனை அனைத்தும் முடிந்துவிடும். நீ அவசரப்படக்கூடாது. முதலில் ஒரு பிரச்சனை நம்மை நெருங்கி வந்துவிட்டது, அதை எப்படி சமாளிக்க போகிறோம் என்று தெரியவில்லை என்றால் அதை யாரிடமும் முதலில் சொல்லக்கூடாது. உட்கார்ந்து யோசிக்க வேண்டும். எதுவுமே தலை போற காரியம் அல்ல. எல்லாவற்றுக்கும் நேரமும் காலமும் உண்டு அல்லவா? அதனால் உன் வாழ்வில் இப்பொழுது இருக்கும் பிரச்சனையை சீக்கிரமாகவே உன்னால் மாற்ற முடியும். அதை நீ யாரிடமும் எதற்காகவும் கையேந்தி நின்று எனக்காக உதவி செய்யுங்கள் என்று கேட்க வேண்டாம். எல்லாமே கடந்து போகும் உன் வாழ்வில். நிச்சயமாகவே இப்பொழுது உன்னை வாட்டி வதைக்கும் பிரச்சனை கூட ஒரு காலத்தில் மறைந்து போகும் தான். அதனால் நீ எதையும் கண்டு அஞ்சாமல் எந்த அளவு நீ உன்னை நீயே வளர்த்து கொள்கிறாயோ, உன்னை நீயே சமாதானப்படுத்தி கொண்டு ஆறுதல் படுத்தி கொண்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்து தைரியத்துடன் இருக்கிறாயோ, எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டும் வர முடியும். அது போல ஒவ்வொரு நபரிடம் போய் எனக்கு இந்த பிரச்சனை வந்து விட்டது, என்னை காப்பாற்றுங்கள் என்று கேட்காதே. ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அக்கறையும் அறிகுறிகளையும் சொல்வார்கள். ஆனால் அது பிரச்சனை என்ன என்பது உனக்கு மட்டுமே தெரியும். ஏனென்றால் பிரச்சனை வரும் இடத்தில் நீதான் இருக்கிறாய். அதனால் எதையும் எப்பொழுதும் மற்றவரிடம் உடனடியாக பகிராமல் நிதானமாக யோசித்துப்பார். அனைத்திற்கும் தீர்வு உண்டு. நான் பிரச்சனை தருகிறேன் என்று நினைக்கிறாய் அல்லவா? உண்மையாக நான் பிரச்சனை தரவில்லை. அப்படியே நீ நினைக்கிறாய் நான் பிரச்சனை தருகிறேன் என்று. பிரச்சனை தருபவனுக்கே முடிவையும் தரு தெரியும். பிரச்சனையிலிருந்து வெளிவர அவனுக்கே தெரியும் நிச்சயமாக. அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படாமல் உனக்கு ஏதாவது வந்தால் நிச்சயம் பொறுமையாக யோசி. நீ யோசிக்க யோசிக்க உனக்கும் நிறைய யோசனைகள் வரும். மற்றவர்கள் சொல்வதை விட உனக்கான தைரியம் வரும். நீயும் நிச்சயமாக சாதிப்பாய். நல்ல எதிர்காலங்கள், நல்ல சிந்தனைகள் எல்லாம் உனக்கு வரும். தைரியமாக இரு. பொறுத்திருந்தால் அனைத்தையும் உன்னால் சாதிக்க முடியும். எப்பொழுதும் நான் இருக்கிறேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.